அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டால் எனும் நாவலோட மூணாவது பகுதியை வாசிக்க போகிறோம் முதல் இரண்டு பகுதிகளோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த பகுதியை படிச்சுட்டு இதை படித்தீங்கன்னா கதை உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஏழு இரவு வந்தபோது பாஸ்கரனுக்கு கோபமும் வந்தது கழுத்தில் கை போட்ட மனைவியை முரட்டுத்தனமாக தள்ளிவிட்டு வேறு பக்கமாக மைத்திலி அவனை பலவந்தமாக தன் பக்கம் போனாள் முடியவில்லை பிறகு சிரித்தபடியே எழுந்து கட்டிலின் மறுபுறம் போய் அவனுடைய முகத்தை பார்த்து சொன்னாள் வலியை வந்து பேசுற மனைவியே இப்படி உதறிங்களே நீங்கலாம் ஒரு கணவனா என்று கேட்டாள் சொல்றபடி செய்யற புருஷனை காலவாரி விடுற நீயெல்லாம் ஒரு மனைவியா என்று திரும்ப கேட்டான் அவன் நான் மட்டும் உங்களுக்கு பொண்டாட்டியா வராட்டா இந்நேரம் உங்க தங்கச்சி பானு உங்களை பந்தாடி இருப்பா அது ஞாபகம் இருக்கட்டும் ஞாபகம் தான் கேட்குறேன் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க எங்க அப்பாவை பானு பார்க்க கூடாதுன்னு தடுக்க சொன்னதும் நீதான் அப்புறம் எல்லார் முன்னாலேயும் என்ன முட்டாளாக்கிட்ட அதை பொறுத்துக்கிட்ட இன்னைக்கு காலையில முத்தம்மாவை வேலையை விட்டு நிறுத்த சொன்னதும் நீதான் அப்புறம் பானுவுக்கு முன்னால என்ன அசடாக்கிட்ட உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம் பாரு எனக்கு பிறகு பிறந்தவ ஏன் தங்கச்சி அவகிட்ட நான் தோத்துட்டேன் அவகிட்ட தோத்தது கூட பரவாயில்ல கேவலம் வேலைக்காரி முத்தமா கிட்ட கூட முழுசா தோத்து போயிட்டேன் என்ன இந்த படுத்துறதுல உனக்கு ஏன் இவ்வளவு ஆசை இதுக்கெல்லாம் நீ இப்பவே பதில் சொல்லி ஆகணும் உங்க தங்கச்சி என்ன கிள்ளு கீரையா நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் சேர்த்துதான் அத மறந்துடாதீங்க உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடி கொஞ்சம் பொறுத்து பாருங்க பாருங்கத்தான் ஒரு காயை நகர்த்தும் போது உங்க தங்கச்சி இன்னொரு காயை நகத்துறா பாத்துரலாம் விளையாட்டுல ஜெயிக்க போறது ஏன் புருஷனா அவ புருஷனான்னு பாத்துரலாம் நீ என்ன சொல்ற நான் எதையும் சொல்றவ இல்ல செய்யறவ ஏன் புருஷனுக்கு இணையா அந்த பரதேசி பைய செல்வத்தை ஆக்குறதுக்கு பானு முயற்சி பண்றா அவளோட திட்டம் பலிக்குதா இல்ல என் புருஷனை எல்லா சொத்துக்கும் ஏகபோகியா மாற்ற நினைக்கிற என்னோட திட்டம் பலிக்குதான்னு பாக்கலாம் கொஞ்சம் விவரமா தான் நீ சொல்ல ஒரு திட்டத்தோட வெற்றிக்கு அதை ரகசியமா வச்சுக்கிறது தான் முக்கியம் கொஞ்சம் பொறுத்து பாருங்க எல்லாம் நல்லபடியாவே முடியும் என்னவோ நீ சொல்ற ஆனா பானு போடுற ஆட்டத்தை பாத்தியா அதெல்லாம் உங்க அப்ப அந்த கிழவன் பார்த்த வேலை நல்ல வேலையா செத்து போயிட்டான் ஏண்டி உனக்கு மேல பாசம் இருக்குன்னு எனக்கு புரியுது அதுக்காக எங்க அப்பாவையே அவன் வேணும் பேசுற சரி அதை விடுங்க இப்ப எனக்கு தூக்கம் வருது மத்தத நாளைக்கு பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு உறங்க போனாள் மைத்திலி அத்தியாயம் எட்டு ஒரு மாதம் ஓடிவிட்டது அன்று இரவு மணி பதினொன்று இருக்கலாம் தூங்கிக் கொண்டிருந்த செல்வம் ஒரு குலுக்கலோடு எழுந்தான் என்ன சத்தம் என்று சொன்னபடியே படுக்கையில் மனைவியை பார்த்தான் அவளை காணவில்லை பானு பானு என்று சொன்னபடியே சுவிட்சை போட்டான் பானு இருந்த கோலத்தையும் கீழே கேட்ட சத்தத்தையும் கண்ணாலும் காதாலும் உள்வாங்கிக் கொண்டவனுக்கு ஒன்றும் புரியவில்லை கீழே தரையில் ஒரு மூலையில் சாய்ந்து உட்கார்ந்து தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்திருந்தாள் பானு அவனை நிமிர்ந்து பார்த்தாலே தவிர பதிலளிக்கவில்லை செல்வம் ஓடிப்போய் அவளை தூக்கி நிறுத்தி படுக்கையில் உட்கார வைத்து விட்டு அருகே அமர்ந்தான் ஏன் பானு ஒரு மாதிரி இருக்க கீழே கேட்கிற சத்தம் உங்க காதல உரைக்கலையா இல்ல பானு நான் பாதி கும்பகர்ண எனக்கு தூக்கம் உனக்கும் வரணும்னு நினைக்கிறவன் தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த சத்தத்தையே தாலாட்டா நினைச்சிக்கிட்டு தூங்கலாம் அதெல்லாம் சரிதான் நானும் எத்தனையோ சத்தத்தில் பிறகு ஏன் இப்ப தூங்காம உட்கார்ந்துருக்க உணராத உணராதவங்ககிட்ட நான் என்னத்த சொல்ல பானு பொறுப்புங்கிறது வேற ஆசைப்படுறதுங்கிறது வேற என்னவோ என்னால தூங்க முடியல இந்த சத்தம் எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியுமா அப்போதுதான் செல்வமும் கேட்டான் கீழே ஆஹா ஓஹோ என்ற ஓங்கார கூச்சல் சோடா பாட்டில்கள் உஷ் என்ற சப்தத்துடன் உடைந்து கொண்டிருந்தன சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தீந்து போச்சுதா என்ற தின்னி குரல்கள் இன்ஸ்பெக்டர் சாருக்கு இன்னும் கொஞ்சம் போடுங்க என்ற காக்கா குரல் பாஸ்கரன் போதையில் நா குளறியபடியே இந்த பாஸ்கரன் நட்புக்காக என்ன வேணும்னாலும் செய்வான் ஏ மைத்திலி ஃப்ரிட்ஜ திறந்து அந்த பாட்டில எடு இன்ஸ்பெக்டர் திம்மையாவுக்கு என்ன வேணும்னாலும் டே சீதாராம் போடுறா நான் இருக்கேண்டா போடுறா திடீரென்று பட்டுப்பட்ட சத்தம் பாஸ்கரன் தன் நண்பர்களுக்காகவே தான் இருப்பதாக சொல்லி கொண்ட சத்தம் புதிய பாஸ்கரனையும் புதிய சூழலையும் கண்ட ஆதங்கத்தில் செல்வம் பானுவின் தலையை மெதுவாக வருடிக் கொடுத்தபடியே அசைவற்று உட்கார்ந்திருந்தான் அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது பானு எழுந்து சென்று கதவை திறந்தாள் பாஸ்கரனின் மகள் பாமா அத்த அத்த நான் இங்கேயே படுத்துக்க என்றபடி கண்களை கசக்கிக் கொண்டு நின்றாள் பானு அவளை வாரி எடுத்துக்கொண்டு கதவை தாழிட்டாள் பிறகு கணவனை உஷ்ணமாக பார்த்தபடி நின்றாள் என்ன பானு இப்படி குதியாட்டமா இருக்கே என்றான் செல்வம் பானு கோபத்துடன் முகத்தை திருப்பி கொண்டாள் ஆமா ஏன் இப்படி முகத்தை திருப்புற நானா இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்தேன் சிலர் செய்து கெடுப்பாங்க சிலர் செய்யாம கெடுப்பாங்க அடுத்தவங்களோட தாந்தோன்றித்தனமான போக்க பார்த்தும் பார்க்காதது மாதிரி இருக்கிறது தாந்தோன்றித்தனத்தை விட மோசமானது இப்ப என்ன சொல்ற நான் கோபப்பட்டு அவங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறியா நீங்க கோபப்பட்டாதான் நான் எவ்வளவோ சந்தோஷப்படுவேனே கீழே நடக்கிற கூத்த கேக்குறீங்கல்ல லோக்கல் சப்இன்ஸ்பெக்டருக்கு பதவி உயர்வான் அதுக்கு உங்க அருமை மைத்தனன் கொடுக்கிற பார்ட்டியா இது இதையெல்லாம் தான் எனக்கு சொன்னா முன்னால ஒரு நாள் எங்க அண்ணன் இப்படி செய்தான் அப்போ அப்பா கண்டிச்சார் சொத்த கோயிலுக்கு எழுதி வச்சிருதா மிரட்டினார் உடனே அடங்கிட்டான் இப்போ அப்பா இல்ல அதனால கணக்கு வச்சு பார்ட்டி பார்ட்டியா கொண்டாடுறான் சரி போகட்டும் விடு ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பார்ட்டின்னு கொண்டாடுறாங்க இன்னைக்கு மட்டும்தான் நான் கண்டுக்க மாட்டேனே அப்பா செத்த பிறகு இது பத்தாவதோ பதினஞ்சாவதோ தெரியல இவ்வளவு நாளும் பகல்ல நடக்கும் இன்னைக்கு நைட்ல நடக்குது நாளையில இருந்து பகல்லும் நைட்லயும் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆமா உங்க அண்ணி ஏன் இதையெல்லாம் அனுமதிக்கிறாங்க அதுதான் எனக்கும் புரியல அப்போது பானுவின் கையை பிடித்துக்கொண்டு நின்ற குழந்தை பாமா அத்த அம்மாவும் அவங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு தலைய பம்பரம் மாதிரி ஆற்றாங்க அதனாலதான் பயந்து நான் இங்க வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு இருவரையும் உற்று பார்த்தாள் பானு கணவனை பொருள்பட பார்த்தாள் அண்ணன் குடிப்பது அவளுக்கு தெரியும் அதை அண்ணி கண்டிக்காததன் காரணம் என்னவென்று அவளுக்கு இப்போது புரிந்தது நினைக்க நினைக்க அவளுக்கு அழுகையாக வந்தது கீழே குனிந்து உட்கார்ந்து அண்ணன் மகளை தோளில் சாய்த்து கொண்டாள் பிறகு தன் பாட்டுக்கு அழுகை குரலில் பேசினாள் தினமும் இந்த வீட்டில் ஒரே பார்ட்டியா போச்சு அதுவும் விஸ்கி பார்ட்டி தான் எங்க அண்ணே அசல் குடிகாரனா ஆயிட்டான் குடிச்சிட்டு ரேஸுக்கு போறதும் ரேஸ்ல தோத்து போனா அந்த துக்கத்தை மறக்க குடிக்கிறதும் அவனுக்கு வாடிக்கையாயிருச்சு போன வாரம் ரேஸ்ல செமத்தியா தோத்துட்டானா பாலவாக்கத்துல இருபத்தஞ்சு கிரவுண்ட் நிலம் இருந்தது அதை அதுக்கு பதிலா வித்துட்டானா இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விட போகுதோ தெரியல காலையில ஃபேக்டரி மேனேஜர் வந்திருந்தார் ஃபேக்டரி பணத்தையும் அண்ணன் எடுத்து செலவழிக்கிறானா இப்படியே போச்சுன்னா ஃபேக்டரி லாஸ்ல ஓட தொடங்கிரும்மா இதை விட அதை நீங்க இழுத்து மூடிடலான்னு சொல்லிட்டு போறாரு அண்ணன் பாலவாக்கம் நிலத்தை கடிச்சு சினிமா தேட்டரை கடிச்சு கடைசியில நம்ம ஃபேக்டரியையும் கடிக்கப் போறாரு எல்லாரும் கடைசியில தெருவுல நிக்க போறோம் நீங்க இதையெல்லாம் நல்லா வேடிக்கை பார்க்கலாம் என்ன பானு நீ அண்ணன் குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறாரேன்னு நீ கவலைப்படுறேன்னு நினைச்சேன் கடைசில ஃபேக்டரி போயிருமோன்னு தான் நீ கவலைப்படுறியா என் மனசை இன்னும் உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா இல்லை புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறீங்களா அண்ணன் குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறாரேன்னு எந்த தங்கையாவது கவலைப்படாமல் இருப்பாளா அந்த கவலையில் சொத்தும் அழியுதேன்னு இன்னொரு கவலையும் வந்தா அதில் என்ன தப்பு இருக்கு அவனை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருச்சு அதனால தான் அவன் இந்த ஆட்டம் ஆடுறான் சரி இப்போ என்ன சொல்கிற நான் போய் ரெண்டு அதட்டல் போட்டுட்டு வரட்டுமா நீங்கள் போனீங்கன்னா உங்களை பிடிச்சு உங்க வாயில பலவந்தமா ஊத்தி விட்டுருவான் நீங்க கீழே போய் சத்தம் போட்டிங்கன்னா அவன் வீம்புக்கு அதிகமாவே குடிப்பான் அவனை வேற விதமா பிடிக்கணும் தான் சொல்றேன் அம்பத்தூர் ஃபேக்டரி பொறுப்பை நீங்க ஏத்துக்கணும் என்றாள் பானு ஆரம்பிச்சிட்டியா அதிகார போதை குடிபோதையை விட மோசமானது பானு நீங்க பேசுறது பொறுப்பற்றத்தனம் ஏன் முகத்துக்காக கூட நீங்க இதை செய்யலாம் இதோ என் அண்ணனோட மகளோட முகத்தை பாருங்க நாளைக்கு அண்ணன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடங்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டா நிச்சயம் நானே ஃபேக்டரியை வித்து அவனுக்கு கொடுக்க வேண்டி வரும் அப்படியும் ஒரு நிலைமை வந்தா இந்த சின்ன பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுறது அது மட்டும் இல்லாம பொறுப்பு இல்லாத ஒருவன் இந்த வீட்டு மாப்பிள்ளையா கால எடுத்து வச்சான் அதுல வீடே தரமட்டமா போச்சுன்னு ஒரு பழிச்சொல் வந்தா என்ன ஆகுறது பானு இது ஓம் கருத்தா இல்ல ஊர் கருத்தா என்று கேட்டான் செல்வம் எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஆக நான் அம்பத்தூர் ஃபேக்டரியை கட்டிட்டு அழனும் நீ சொல்ற ஆமா நீங்க டைபிஸ்ட் வேலையை விடணுங்கிறதுக்காக நான் இந்த உதவியை கேட்கல அம்பத்தூர் உங்க பொறுப்புல வந்துட்டா அண்ணன் அங்கிருந்து இஷ்டத்துக்கு படம் எடுக்க முடியாது இதனால அவனும் உருப்படுவான் நாமும் உருப்படுவோம் எல்லாத்துக்கும் மேல இந்த குழந்தையும் உருப்படும் இனிமே உங்களை நான் கெஞ்சி கேட்க போறதில்ல சொல்லுங்க உங்களால குடும்ப பொறுப்புல கொஞ்சத்தை ஏத்துக்க முடியுமா முடியாதா சரி பானு எடுத்து தொலைக்கிறேன் ஆஹா எவ்வளவு மங்களமா பேசிட்டீங்க பானு எப்படியோ நான் தான் சம்மதிச்சிட்டேனே இன்னியே முகத்தை தூக்கி வச்சுக்கற பானு தோளிலேயே தூங்கிய பாமாவை எடுத்து கட்டிலில் ஒரு புறமாக போட்டுவிட்டு விளக்கை அணைத்து விட்டு படுத்தாள் செல்வம் உட்கார்ந்திருப்பதை பார்த்துவிட்டு என்ன தூக்கம் வரலையா என்றாள் அது எப்படி வரும் புது பொறுப்பு அதை எப்படித்தான் நடத்துறதுன்னு யோசிக்கிறேன் என்று அலுப்புடன் சொன்னான் செல்வம் அத்தியாயம் ஒன்பது மறுநாள் காலையில் ஒன்பது மணி இருக்கும் பானுவும் செல்வமும் குழந்தை பாமாவுடன் கீழே இறங்கி வந்தார்கள் பாஸ்கரன் அம்புத்தூர் ஃபேக்டரியின் மேனேஜர் சுந்தரத்துடன் பேசிக் பானு நாற்காலியில் உட்கார்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தாள் பிறகு மேனேஜரை பார்த்து சொன்னாள் மிஸ்டர் சுந்தரம் இனிமே ஃபேக்டரி நிர்வாகத்தை என் ஹஸ்பண்ட் கவனிச்சுக்குவாரு உங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதை கேட்ட மேனேஜர் ஆனந்த கூச்சலிட்டார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா சாருக்கு என்னோட முழு ஒத்துழைப்பும் உண்டு இன்னொரு நாற்காலியில் உட்காரப்போன செல்வத்தை பாஸ்கரன் பல்லை கடித்தவாறு பார்த்தான் பிறகு சொற்களையும் கடித்து துப்பிவிட்டான் மாப்பிள்ள சொத்துப்பத்துக்கு ஆசைப்படாத துறவி மாதிரி பேசுனீங்க நாற்காலியில் உட்காரப்போன போன செல்வம் துணுக்குற்று அப்படியே நின்றான் பானு கோபத்தை அடக்கியபடியே குறுக்கிட்டான் இப்பவும் அவர் ஆசைப்படல நான் தான் வற்புறுத்தி அவரை சம்மதிக்க வச்சிருக்கேன் நீ எது பேசணும்னாலும் என்கிட்ட பேசு என்றான் இப்ப மூணாவது ஆளுக்கு என்ன அவசரம் ஃபேக்டரி நல்லா தானே நடக்குது என்றான் பாஸ்கரன் ஃபேக்டரி நடக்கிற லட்சணத்தை சுந்தரம் சார் நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாரு என்ன சுந்தரம் இது உங்க வேலை தானா சார் சட்டப்படி அம்மா தானே ஃபேக்டரிக்கு ஓனர் ஃபேக்டரி இதே நிலைமையில ஓடி அதை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டா மேல கையாடல் குற்றம் வரக்கூடாது பாருங்க யார் யாரெல்லாமோ எடுக்கிற பணத்துக்கு பொறுப்பாக கூடாது பாருங்க என்றார் சுந்தரம் ஓஹோ நான் ஒரு அவசரத்துக்கு பணம் எடுத்ததை நீங்க இப்ப சொல்லி காட்டுறீங்களா முறைத்து பார்த்த பாஸ்கரனை சுந்தரம் பதிலுக்கு முறைத்துவிட்டு பானுவை பார்த்தார் அவள் சமாதானமாக பேசினாள் அண்ணா இப்போ இவர் ஃபேக்டரி நிர்வாகத்தை எடுத்துக்கிறதால குடியா முழுகி போயிரும் இதுக்கு போய் எதுக்கு நீ கத்துற நீ எப்படியோ போ ஃபேக்டரி ஓ இஷ்டம் வீடு கூட ஓம்பேருக்குத்தானே இருக்குது வேணும்னா சொல்லு அதையும் காலி பண்ணிடுறோம் என்றான் பாஸ்கரன் செல்வம் முதல் முதலாக பானுமேல் லேசாக கோபப்பட்டான் இந்த வம்பு வேணான்னு தான் நான் இவகிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் உங்களுக்கு உதவி செய்யறதா நினைச்சுதான் நான் ஒப்புக்கொண்டேன் உபத்திரவம் இல்ல என்ன ஆளை விடுங்க சாமி என்றான் உங்களை இங்க யாரும் விடாம பிடிச்சு வச்சிருக்கல நல்லாத்தான் நடிக்கிறீங்க என்றான் பாஸ்கரன் அண்ணா என்ன என்ன வேணாலும் பேசு பொறுத்துக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பிரதரின்லா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் வேறொருவரா இருந்தா சொல்லு ஏன் நிறுத்திட்ட வேறொருவரா இருந்தா நீ ரேசுக்கு போய் ஆயிரம் ஆயிரமா விடுறதுக்கு ஐயாயிரம் கேள்வி கேட்டிருப்பார் சபாஷ் நான் ஒன்ன தங்கச்சியா நினைக்கிறேன் நீ என்ன பங்காளியா பாக்குற அண்ணா நான் அப்படி நினைச்சிருந்தா இந்த வீட்ல நேத்து நீ ஆடின ஆட்டத்துக்கு என்னெல்லாமோ நடந்திருக்கும் ஓஹோ நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா மகராசியா உன் புருஷனை ஃபேக்டரிக்கு போக சொல்லு நான் யாரு கேக்க என்றான் பாஸ்கரன் ஏன் நான் பைத்திய மாதிரி உளர்ற ஓ மைத்துனர் ஃபேக்டரி நிர்வாகியா இருந்தா உனக்கும் பெருமைதானே இதையே மறந்துடுற நாம ஆயிரம் சண்டை போட்டாலும் அண்ணன் தங்க இல்லாம போயிருமா ஏதோ வெட்டுப்பள்ளி குத்துப்பள்ளி நடக்கிறது மாதிரி ஏன் பேசுற அப்போது மைத்திலி ஈரக்கூந்தலோடு ஓடி வந்தாள் அடடா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா ஏன் இப்படி ரெண்டு பேரும் எலியும் பூனையும் மாதிரி நிக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க அண்ணி ஃபேக்டரி நிர்வாகத்தை எடுத்துக்கும்படி இவரை கெஞ்சி கூத்தாடி நான் எப்படியோ சம்மதிக்க வச்சேன் அண்ணன் என்னன்னா உங்க சொத்து ஏன் சொத்துன்னு பிரிவினை பேசிட்டு இருக்காரு இப்ப கூட இந்த நாற்காலியில் உட்கார்ந்து சத்தியமா சொல்றேன் அண்ணனா சொத்தானு ஒரு நிலைமை வந்தா எனக்கு அண்ணன் தான் வேணும்னு நான் சொல்லுவேன் செல்வம் குறுக்கிட்டான் டைபிஸ்ட் வேலையா ஃபேக்டரி நிர்வாகமானு நீங்க என்ன கேட்டீங்கன்னா நானும் டைபிஸ்ட் தான் வேணும்னு கேட்பேன் என்னத்தான் ஆனா யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படி கேட்டாலும் நான் நடிக்கிறேன்னு தான் சொல்றீங்க மைத்திலி சிறிது நேரம் பேசாமல் நின்று கணவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள் பிறகு அட்டகாசமாக பதில் சொன்னாள் ஏங்க உங்களுக்கு வார்த்தை இப்படி தடிச்சு போய் வருது அந்த அண்ணன் ஃபேக்டரியை கவனிக்கிறதால உங்களுக்கு என்ன கஷ்டம் அண்ணனை எதுக்காக நடிக்கிறதா சொன்னீங்க உங்க தங்கையே நீங்க என்ன வேணும்னாலும் பேசுங்க எங்க அண்ணனை எப்படி பேசலாம் சரி பேசினது போதும் வர்ற திங்கள் கிழமை பௌர்ணமி நிறைஞ்ச நாளு அன்னைக்கு அண்ணன் ஃபேக்டரியில போய் பொறுப்பு எடுத்துக்கட்டும் இந்த பேச்சும் இத்தோட நிக்கட்டும் என்றாள் அதை கேட்ட செல்வம் அப்பாடா அது வரைக்குமாவது நான் டைபிஸ்ட் வேலைக்கு போகலாமா என்றான் என்னன்னா நீங்க சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க நாம எத்தனையோ பேருக்கு டைபிஸ்ட் வேலை கொடுக்கிற நிலைமையில இருக்கோம் உங்க ஆபீஸுக்கு போன் போட்டு வேலையை ராஜினாமா செய்துட்டு தான் சொல்லுங்க மைத்திலி களைத்து போனவள் போல் மூச்சு வாங்கினாள் பானு செல்வம் வேலை பார்க்கும் கம்பெனியின் நம்பரை டெலிபோனில் சுழற்றினாள் அத்தியாயம் பத்து செல்வம் ஃபேக்டரி நிர்வாகத்தை மேற்கொள்ளப் போவதற்கு முந்திய நாள் ஞாயிற்றுக்கிழமை அவன் ஒரு புத்தகத்தை முடித்துவிட்டு இன்னொரு புத்தகத்தை கையில் எடுத்தான் பானு கேட்டாள் அம்மா இது என்ன புக்கு இது பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றின புக்கு இதை முடிச்சுட்டு லேபர்லா அப்புறம் லேபர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இன்னைக்குள்ள படிச்சு முடிக்கணும் அப்போதான் நான் அரை நிர்வாகியாக முடியும் என்று சிரித்தபடியே சொன்னான் செல்வம் இந்த மத்தியானயில எப்படித்தான் உங்களால படிக்க முடியுதோ ஏங்க பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஒரு படத்துக்கு போயிட்டு வரலாமா சாயந்திரம் தான் படம் போட போறாங்களே இப்ப எதுக்கு படத்துக்கு போகணும் என்றான் செல்வம் இப்ப நான் உங்களை கூப்பிடுறது சினிமாவுக்காக இல்ல அது ஒரு சாக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஃபேக்டரி பிரச்சனையை நினைச்சு மூளையை குழப்பிக்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம் நாளையிலிருந்து எந்த இடத்துல எந்த பிரச்சனையை பத்தி பிச்சுக்கிட்டு இருக்க போறீங்களோ இன்னைக்கு மட்டும் நிம்மதியா பிரச்சனை இல்லாமல் இருக்கிற உங்களோட சினிமாவுக்கு போயிட்டு பீச்ல நாம வழக்கமாக உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாமே எனக்கு ஒரு ஆசை போகலாமா என்றாள் நோனோ இந்த புக்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு முடிச்சாகணும் என்றான் செல்வம் அப்போது இங்கே என்ன விவாதம் என்று கேட்டபடி மைத்திலி உள்ளே வந்தாள் பானு கோபத்தோடு முறையிட்டாள் அண்ணி சினிமாவுக்கு போகலான்னு சொல்றேன் இவர் என்னன்னா புக்கு படிக்கணும்னு வரமாட்டேங்கிறாரு மைத்திலி செல்வத்துக்கு புத்தி சொன்னாள் என்னன்னா நீங்க பானு ஆசையோட கூப்பிடுறா இப்படி இருந்தா யாருக்கு தான் கோபம் வராது புறப்படுங்க பானு காரை உங்க அண்ணன் எடுத்துட்டு போயிட்டாரே நாளைக்கு தன்னோட மைத்துனர் யூஸ் பண்றதுக்கு கார் வேணும்னு இன்னைக்கே போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரேன்னு புறப்பட்டார் பானு இடைமறித்தாள் என்ன அண்ணி அண்ணாவுக்கு இல்லாத காரா கார் அண்ணனுக்கு தான் இவர் பஸ்லேயே போவாரு சரி அண்ணி இந்த சாமியார இப்ப சினிமாவுக்கு புறப்பட சொல்லுங்க என்றாள் அண்ணா புறப்படுங்க ஏ முத்தம்மா போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வாடி என்றாள் மைத்திலி செல்வம் மறுமொழி கூறாமல் புறப்பட்டான் இருவரும் ஆட்டோவில் ஏறினார்கள் அவர்களோடு புறப்பட போன பாமாவை அடக்கியபடியே மைதிலி அவர்களுக்கு டாடா காட்டினாள் ஆட்டோ பறந்தது இருவரும் திரைப்படத்தை பார்த்துவிட்டு கடற்கரைக்கு வந்தார்கள் வழக்கமாக உட்காரும் இடத்திலேயே ஒருவர் தோளில் ஒருவர் சாய்ந்தபடியே பேச்சற்று மனதால் மானசீகமாக பேசியபடி இருந்தார்கள் பழைய சல்லாபங்களையும் சர்ச்சைகளையும் தர்கங்களையும் தத்துவங்களையும் மனதுக்குள் நிறைவோடு நினைத்து தமக்குள்ளே பேசிக்கொண்டார்கள் பானு எழுந்தாள் அவன் பேசாமல் இருப்பதை பார்த்துவிட்டு எழுந்திருங்க என்றாள் அவன் கைகளை நீட்டி நீ என்ன தூக்கி தான் நான் எழுந்திருப்பேன் என்றான் அவள் அவன் கைகளை பற்றி தூக்கிவிட்டாள் இருவரும் ஜோடியாக நடந்தார்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுவிட்டு இரவு வீட்டுக்கு திரும்பும்போது மணி இரவு ஒன்பது மைதிலி பானு சாப்பாடு ரெடியா இருக்கு என்றாள் உடனே பானு எனக்கு அண்ணி பால் இருந்தா கொடுங்க என்றாள் மைத்திலி உள்ளே ஓடிப்போய் பால் கொண்டு வந்து கொடுத்தாள் பானு அதை குடித்துவிட்டு கோப்பையை அருகே இருந்த முத்தம்மாவிடம் கொடுத்துவிட்டு மாடிக்கு ஓடிப்போனாள் மைத்திலி செல்வத்திடம் என்னன்னா உடம்பு முழுசும் ஒரே மண்ணு என்றாள் உடனே அவன் மைத்திலியை பார்க்க முடியாமல் பானுவை அர்த்தத்தோடு பார்த்தான் அவளோ நாணப்பட்டு அங்கே நிற்க முடியாமல் மாடிப்படிகளை தாவி ஏறினாள் பின்னால் போக செல்வத்தை மைத்திலி தன்னுடைய உபசரிப்பால் தடுத்தாள் அண்ணா நீங்க ஒரே இடையே சாப்பிட்டுட்டு போகலாம் முத்தம்மா நீ ஏன் பேக்கு மாதிரி நிக்கிற நேரம் ஆகுதில்ல நீ வீட்டுக்கு புறப்படு என்றாள் முத்தம்மாள் கிளம்பி போய்விட்டாள் செல்வம் டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்தான் மைத்திலி அவனுக்கு சாப்பாடு பரிமாறினாள் சாப்பிட்டு விட்டு அவன் புறப்பட போன போது மைத்திலி மீண்டும் குறுக்கிட்டாள் உட்காருங்க அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் கூட பிறந்த அண்ணன் கிட்ட கூட சொல்லாதத உங்ககிட்ட சொல்ல போறேன் ஏனா நீங்க தான் எனக்கு அண்ணன் மாதிரி உங்க அத்தா என் வீட்டுக்காரர் இருக்காரே அவரு ரொம்ப வெகுளி ஆனா மனசு சுத்தமானது அதனால அவர் பேசுனதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது மைத்திலி பேசிக்கொண்டே போனாள் கணவன் தன் அண்ணனை அடிக்கப் போனதிலிருந்து கணவனை அவள் அண்ணன் அடிக்கப் போனது வரைக்கும் நேர்முக வர்ணனை கொடுப்பவள் போல் கொடுத்தாள் செல்வமும் நேரத்தை பார்க்காமல் அவள் மனம் திறந்து பேசுவதில் மனம் நெகிழ்ந்து போனான் அவள் பேசி முடித்துவிட்டு பெருமூச்சு விட்ட போது பாஸ்கரன் வந்தான் செல்வம் புறப்பட போன போது அவன் குறுக்கிட்டான் உட்காருங்க மாப்பிள்ளை என்ன அவசரம் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்னோட பேச்சையெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்க கூடாது நான் என்ன பேச்செல்லாம் பேசியிருக்கேன் தெரியுமா அது என்னவோ தெரியல சின்ன வயசுலேயே நான் தனிக்காட்டு ராஜாவா வளர்ந்துட்டேன் இப்போவாவது பரவாயில்ல அப்போ நான் ஒரு பொல்லாத முரடு என்று ஆரம்பித்து தன்னுடைய பள்ளிக்காலத்து நிகழ்வுகளையெல்லாம் சொல்ல தொடங்கினான் பாஸ்கரன் ரவுடி கதைகளையும் கேடி கதைகளையும் பெண்கள் கதைகளையும் சுவை சுவையாய் சொல்லிக்கொண்டே போனான் அவன் கதைகளை முடித்தபோது கடிகாரம் பத்தை அடித்தது அப்போதுதான் பானு தூங்காமல் காத்திருப்பாள் என்ற நினைவு செல்வத்துக்கு வந்தது முன்னெல்லாம் மைத்திலியுடனோ அல்லது மச்சானுடனோ கால் மணி நேரத்திற்கு மேல் பேசிக் கொண்டிருந்து விட்டால் மாடிப்படியில் நின்று அவர்களுக்கு தெரியாதபடி வரும்படி சைகை காட்டுவாள் முகத்தை கோணுவாள் விழியை உருட்டுவாள் இப்போது அவள் ஏன் வரவில்லை என்று நினைத்தபடியே பாஸ்கரன் படியேறினான் கதவு திறந்துதான் கிடந்தது உள்ளே போய் பானு பானு என்று கூப்பிட்டான் அவள் கட்டிலில் மல்லாந்து படுத்து கிடந்தாள் செல்வம் அவளை உலுக்கி பார்த்தான் பதிலில்லை பானுவை அந்த நிலையில் பார்த்து அதிர்ந்து போனான் அவளுடைய வாயில் குவளை தள்ளியிருந்தது கால்களும் கைகளும் வெட்டி கொண்டு போயின கண்கள் நிலை குத்தி நின்றன அவன் நிலை இழந்து நின்றபோது அவள் அவன் பக்கமாக திரும்பினாள் அவனை பார்த்து கைகளை லேசாக ஆட்டினாள் அவன் ஸ்தம்பித்துப் போய் தள்ளி நின்று பானு என்று கூக்குரலிட்டபடியே அவள் தோளை பிடித்து குனிந்தபோது அவன் கழுத்தை கைகளால் கட்டிக்கொண்டாள் கால்கள் கட்டிலை உதைத்துக் கொண்டன அப்புறம் கைகள் தொப்பென்று விழுந்தன கால்களும் விரைத்து போயின கண்கள் அரைவட்ட நிலையில் நின்றன செல்வம் அவளை எழுந்து பார்த்தான் பயந்து பயந்து கையை நீட்டி அவள் மூக்கில் விரலை வைத்து பார்த்தான் மார்பில் தொட்டு பார்த்தான் இரண்டு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான் பிறகு அவளை தன் மடியில் கிடத்தியபடியே பானு என்று வீறிட்டான் ஐயோ பானு உனக்கு என்ன ஆச்சு என்று அலறினான் அவன் போட்ட கூக்குரலில் மைதிலி ஓடி வந்தாள் பாஸ்கரனும் எச்சில் கையோடு ஓடிவந்தான் பானுவை பார்த்துவிட்டு மைதிலி ஐயோ என் வண்ண கிளியே என்று அலறினாள் பாஸ்கரன் என் செல்ல தங்கமே என்று வீறிட்டான் அந்த வண்ணக்கிளி அந்த செல்ல தங்கம் போக வேண்டிய இடத்திற்கு போய்விட்டது போல் வதங்கி கிடந்தது அத்தியாயம் பத்து முடிவடைந்தது அடுத்த பகுதி தான் இந்த இறுதி பகுதி அடுத்த பகுதியில் மீதி இருக்கிற அத்தியாயங்களை நாம் வாசிக்கலாம் நன்றி